மனம் மாற்றிய மிருத்திகை. எஸ் என் கெம்பாவி என்பார் ஹூப்ளியிலே உரக்கடை ஒன்று வைத்திருந்தார். சில வகை உரங்களை தயாரித்தும் வந்தார். நல்ல செல்வ செழிப்பு. ஆனால் தனக்கிருக்கும் பக்தியைப் போல் தன் மனைவிக்கு ஸ்ரீ ராகவேந்திரன் மீது பக்தி இல்லையே என்ற மனக்குறையை அவரது செல்வ செழிப்பாலும் தீர்க்க இயலவில்லை. மனைவியிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். இது என் தனிப்பட்ட விஷயம், தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் அது தானாக வர வேண்டும். உங்களுக்காக நான் போலியாய் வணங்குவதில் அர்த்தமே இல்லை. உதாரணமாக, நம் வீட்டில் இருக்கும் பசுவின் மேல் எனக்கு இருக்கும் அபாரமான பற்றுதலை போல் உங்களுக்கு இல்லை. ஏதோ பால் தருகிறது என்று நீங்கள் பட்டும் படாமலும் போகவில்லையா? இந்த விஷயத்தில் நான் உங்களை கட்டாயப்படுத்துகின்றேனா? மனைவியின் பதிலால் கெம்பாவி மௌனமாகி போவார். ஆதலால் தான் மட்டும் வருடா வருடம் தவறாமல் மந்திராலயத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்தார். ராகவேந்திர மகாபிரபு, நீ எத்தனையோ பேருக்கு அருள் புரிந்து நல்வழிப்படுத்தியிருக்கிறாய். எனக்கு இத்துணை வசதி இருந்தும் நான் மட்டும் தனியே நின்னை காண வருகிறேன். அடுத்த முறை வரும்போது என் மனைவியையும் அழைத்து வர வேண்டும். அவளுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தங்கள் மீது நம்பிக்கை வரவில்லை. கடந்த முறை நான் இங்கு வந்திருந்த போது மிருத்திகை பெற்று சென்று அதன் மகிமைகளை கூறினேன். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, கேட்பதற்கு சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது என்று கூறிவிட்டாள். ஆனால் என் மனைவி நல்லவள், பண்பானவள், என் குறிப்பறிந்து நடப்பவள். தங்கள் மீதும் நம்பிக்கை வந்துவிட்டாள். ஸ்ரீ ராகவேந்திரரை தொழுது கொண்டு மீண்டும் ஹூப்ளிக்கு திரும்பினார். வழக்கமான அலுவல்களில் ஈடுபட்டார். கெம்பாவி என் மனைவிக்கு காலையில் எழுந்தவுடன் தான் அன்பு செலுத்தும் பசுவை பார்த்து விட வேண்டும். அதன் பின்புதான் மற்ற காரியங்கள். அவ்வாறு ஒரு நாள் காலை எழுந்து வந்து பார்க்கையில் அந்த பசுவானது தாறுமாறாக விழுந்து கிடப்பதைக் கண்டு பெரிதாக அலறிவிட்டார். மனைவியின் அவல குரலை கேட்ட கெம்பாவி அவசர அவசரமாக தோட்டத்திற்கு ஓடி வந்தார். என்னங்க, நம்ம பசுவை பார்த்தீங்களா? ஐயோ, வாயெல்லாம் நுரையா இருக்கே. ஆமாம், வாயில நுரைனா பாம்பு கடிச்சிருக்குமோன்னு பயமா இருக்குங்க. சரி சரி, வெட்டினரி டாக்டருக்கு போன் பண்ணிட்டு வரேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க என்றவாறு அந்த பசுவின் அருகில் சென்று, பார்த்தீங்களா, அசைவே இல்லாமல் படுத்திருக்கு. இதை மனுஷங்களால காப்பாற்ற முடியாதுங்க. சரி, என்னதான் செய்யலாம் சொல்லு. அதன் தலையெழுத்து அவ்வளவுதான். அப்படித்தான் சொல்லாதீங்க. நீங்க உங்க குருராஜரை வேண்டிக்கோங்க. இதுக்கும் அதுக்கும் என்னமா சம்பந்தம்? இல்லைன்னா வீட்டுல வச்சிருக்கீங்களே மிருத்திகை, அதையாவது கொடுங்க. மிருத்திகை எல்லாம் என்ன செய்து விட போகுது? அப்படி சொல்லாதீங்க. அதுக்கு நிறைய மகிமை இருக்குன்னு நீங்க தானே கதை கதையா சொல்வீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, அதை கொடுங்க. கெம்பாவிக்கு தன் செவிகளையே தன்னால் நம்ப முடியவில்லை. பேசுவதெல்லாம் தன் மனைவிதானா என்று நம்ப முடியவில்லை. எனினும் குருராஜா என்றவாறு உள்ளே சென்று மிருத்திகையை கொணர்ந்து நீரில் கரைத்து அந்த நீரை அசைவற்று படுத்திருந்த பசுவின் வாயில் இருவரும் ஊற்றிய போது முதலில் உள்ளே இறங்காததை கண்டு இருவருமே கலங்கி மீண்டும் கரைத்து பசுவின் வாயில் ஊற்றியதும் அது இறங்கிற்று. சற்றைக்கெல்லாம் சடாரென அந்த பசு துல்லியவாறு எழுந்து நின்றதும் கெம்பாவியின் மனைவிக்கு மகிழ்ச்சி நிலை கொள்ளவில்லை. ராகவேந்திரா, ராகவேந்திரா என கூவிக்கொண்டே உள்ளே வந்து அவர் படத்தின் முன் வீழ்ந்து வணங்கினார். பின்னர் அடுத்த ஆண்டிலிருந்து கெம்பாவியுடன் அவரது மனைவியும் மந்திராலயத்திற்கு சென்று வரலானார். இந்த நிகழ்ச்சியானது 1950-51 வாக்கில் நடைபெற்றது. அப்போது மத்திய அமைச்சரவையில் மாண்பம காட்கில் அமைச்சராக இருந்தார். அந்த காட்கிலின் மாப்பிள்ளைதான் நாம் மேலே கண்ட எஸ் என் கெம்பாவி. பக்தி இல்லாத கெம்பாவியின் மனைவிக்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமையை உணர்த்த வேண்டும் என்று அவரின் கணவர் ஸ்ரீ ராயரிடம் பிரார்த்தித்ததால் மேற்கண்டவாறு நிகழ்ச்சி நடந்தது. கெம்பாவியின் மனைவியும் பரம பக்தையானார். ஸ்ரீ ராகவேந்திரர் நிகழ்த்தும் மகிமைகளே அலாதியானவைதான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாயிருக்கும். தன்னை வேண்டி ஒரு பக்தன் மனம் உருகி தன்னையே கதி என்று நம்பி ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டால் போதும். ஒருவேளை வேண்டியவர் அந்த வேண்டுதலை மறந்துவிட்டால் கூட ஸ்ரீ குருராஜர் அதை மறவாமல் கால நேரம் பார்த்திருந்து அனுகிரகிப்பார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு சான்று. தன்னை போல் தன் மனைவியும் ஸ்ரீ ராகவேந்திர பக்தியில் திளைக்க வேண்டும் என்பது கெம்பாவியின் ஒரு ஆதங்கம். வருடா வருடம் தான் மட்டும் மந்திராலயம் செல்வதில்லாமல் தன்னுடன் தன் மனைவியும் வர வேண்டும் என்பது அவரின் ஆசை. இந்த ஆதங்கம், ஆசை, இவை ரெண்டையும் ஒருங்கே ஸ்ரீ குருராஜர் என்ன அழகாய் தீர்த்து வைத்தார் பாருங்கள். கெம்பாவியின் மனைவிக்கு எதன் மீது ஆசையோ அந்த பசுவானது சுகவீனமான போது நிலைமை மோ
மோசமான போது அவரை அறியாமல் அவரே மிருத்திகையை எடுத்து வந்து பசுவிற்கு தருமாறு தன் கணவரிடம் சொல்ல வேண்டிய சூழல் உருவானது அற்புதம்தானே. அந்த மிருத்திகையினால் பசு பிழைத்தது ஸ்ரீ ராகவேந்திர மகிமைதானே. கண்முன்னே மகிமையை கண்ட பின்னர் யாருக்குத்தான் ஸ்ரீ ராகவேந்திர பக்தி அதீதமாய் ஆகாது? மற்றவர்க்காக நாம் ஸ்ரீ குருராஜரிடம் ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொண்டால் நமக்காக நம் வேண்டுதலுக்காக ஸ்ரீ ராகவேந்திரர் அடுத்தவருக்கு அருள்வதை இந்நூலிலேயே நிறைய அளவில் கண்டு வருகிறோம் அல்லவா? இனியும் அடுத்தடுத்த பக்கங்களிலும் நிறைய காண இருக்கிறோம். இன்று நாடெங்கும் உலகெங்கும் ஸ்ரீ ராகவேந்திர அனுகிரகம் விரைந்து கிடைப்பதற்கு மந்திராலய மூல பிருந்தாவனம் மட்டுமல்லாது மற்ற மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் வாசம் செய்து அதன் மூலம் ஸ்ரீ குருராஜர் அருள்வதுதானே காரணம். மூல பிருந்தாவனத்திற்கு என்ன மகிமையோ அதே மகிமை மற்ற ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனங்களிலும் இருப்பதற்கு காரணம் மிருத்திகைதானே. அந்த மிருத்திகை பலத்தினால் பிரம்மராட்சசம் பொன்னும் பொருளும் கொண்டு வந்து கொடுத்து நற்கதி அடைந்ததை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் கண்டோம் அல்லவா? அப்படிப்பட்ட மிருத்திகை என்றால் என்ன? அது எப்படி செய்யப்படுகிறது? எங்கிருந்து கொணரப்படுகிறது? எப்படி விநியோகிக்கப்படுகிறது என்பது பற்றி எல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை மூன்றாம் பாகத்தில் மிக விரிவாய் எழுதியிருக்கிறேன். நம்பிக்கை வேண்டும், எதிலும் நம்பிக்கை வேண்டும். அதிலும் ஸ்ரீ ராகவேந்திரரை தொழும்போது ஸ்ரீ குருராஜரை வேண்டினால் நமக்கு எவ்வழியிலேலாவது அருள்வார் என்கின்ற அசையாத நம்பிக்கை வேண்டும். அதை போன்ற திட நம்பிக்கையோடு சென்ற ஒரு தம்பதியருக்கு ஸ்ரீ குருராஜர் அருளிய விதம் இருக்கிறதே, அது கண்களில் நீரை நிச்சயம் வரவழைக்கும். ஸ்ரீ குருராஜரின் மேலோட்டமாக இருக்கும் நம்பிக்கையை ஸ்திரமாக்கிவிடும் நிகழ்ச்சி அது. படித்து பாருங்கள், புல்லரித்து போவீர்கள்.